வணக்கம் குட்டி குட்டி கதைகள் தொடர்ச்சி பதினொன்று எனக்கு பிடிச்சு நான் படிச்சு ரசித்த கதைகளை நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு கண்டிப்பாக நம்புறேன் இந்த கதைகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க முதல் கதைக்கு போகலாம் முதல் கதை ராணி நகை ராணி அவங்களோட நகை காணாமல் போய்விட்டது ராஜாவுக்கு கோபம் ஒரு புறம் மற்றொரு புறம் ராணி நகை கிடைக்கணும்னு ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுத்தார் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நகை கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் நகையை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு பரிசுகள் வழங்கப்படும் குறிப்பிட்ட நாளுக்கு மேல் நகை கிடைத்தும் கொடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்று ஊர் மக்கள் தங்கள் பங்குக்கு எல்லா இடத்துலையும் திடினாங்க அப்போ நகை கிடைக்கவில்லை ஒரு ஞானி அதாவது மாங் நடந்து வரும் வழியில் அவருக்கு நகை கிடைத்தது ஊர் மக்கள் மூலம் இது ராணியுடைய நகை என தெரிந்து கொண்டார் குறிப்பிட்ட நாட்களுக்குள் கிடைத்த நகையை அரண்மனைக்கு கொண்டு போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் தாமதமாக ராஜாவிடம் இந்த நகையை கொண்டு போய் கொடுத்தார் ராஜா அவரிடம் எப்பொழுது இந்த நகை கிடைத்தது என்று கேட்க பொய்யே சொல்லாத ஞானி குறிப்பிட்ட நாளுக்கு முன்னரே கிடைத்துவிட்டது என்று கூறினார் பின்பு ஏன் கொடுக்கவில்லை என்று ராஜா கேட்டார் அதற்கு ஞானி முற்றும் துறந்தவன் நான் குறிப்பிட்ட நாளுக்குள் கொடுத்தால் பணத்திற்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டவன் நான் என்று பெயர் வரும் கொடுக்கவில்லை என்றால் மற்றவர் உடைமைக்கு ஆசைப்பட்டவன் என்று பெயர் வரும் இன்று உங்களிடம் கொடுத்தால் எனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தெரியும் ஆனால் மரணத்திற்கு நான் பயப்படாதவன் அதனால்தான் இன்று நகையை கொடுக்க வந்தேன் என்று சொன்னாங்க இதை கேட்ட ராஜா அவரை தக்க மரியாதையுடன் நடத்தி அவரிடம் வணங்கி விடை கொடுத்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்க அடுத்த கதை போய் கேட்கலாம் அடுத்த கதை சுவாமி விவேகானந்தர் பற்றியது சுவாமி விவேகானந்தரும் அவருடைய நண்பரும் ஷிப்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க ஷிப்ல நிறைய சாம்பர்ஸ் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பகுதின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பகுதிக்கும் நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க படிச்சுட்டு அங்கே வச்சிடணும் விவேகானந்தரும் அவரது நண்பரும் ஒன்றா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கப்பல்ல வேலை செய்றவர் நியூஸ் பேப்பர் வந்ததை அறிவிச்சார் முதல்ல நண்பர் அதை வாங்கி விவேகானந்தரிடம் நீங்க படித்து விட்டு கொடுங்கள்னு வெளியே காற்று வாங்க போயிட்டாரு விவேகானந்தர் நியூஸ் பேப்பர் முழுவதையும் சீக்கிரமாக படித்து பக்கத்தில் வைத்திருந்தார் அவருடைய நண்பர் நியூஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டு வெளியே காற்று வாங்கியபடி படிக்க எண்ணினார் ஆனால் பலமான காற்று வீசியதால் நியூஸ் பேப்பர் கடலுக்குள் பறந்து போனது கப்பல்ல வேலை செய்கிறவர் இவரை கடுமையாக திட்டிவிட்டார் அதுவும் எல்லார் முன்னிலும் விவேகானந்தரிடம் நடந்த விவரத்தை சொன்னார் நண்பர் தன் முன்னே தன் நண்பரை கடுமையாக திட்டிய உதவியாளரிடம் விவேகானந்தர் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து வர சொன்னார் தான் படித்த செய்திகளை ஒரு கமா பீரியட் தவறாமல் அந்த பேப்பர்ல அத்தனை செய்திகளையும் எழுதி முடித்தார் பின் உதவியாளரிடம் நீங்க போய் பக்கத்து சாம்பர் நியூஸ் பேப்பர் வாங்கி சரி பாருங்க இன்று வந்த அத்தனை செய்திகளும் நான் இந்த பேப்பர்ல எழுதி விட்டேன்னு சொன்னார் கப்பலின் உதவியாளர் அடுத்த சாம்பர்ல இருந்து நியூஸ் பேப்பர் வாங்கி செக் செய்தார் பார்த்தால் நியூஸ் பேப்பர்ல வந்த அத்தனை செய்திகளையும் விவேகானந்தர் ஒன்று விடாமல் எழுதியிருந்தார் அங்க இருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருந்தது இது உண்மை சம்பவம் தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்க அடுத்த கதை போய் கேட்கலாம் அடுத்த கதை பேரு யானை கயிறு யானை ஒன்று ஒரு காலில் மட்டும் கயிறு கட்டப்பட்டு இருந்தது பார்க்கிறவங்க எல்லாரும் இந்த சின்ன ஒரு கால் கயிறு இந்த பெரிய யானையை எங்கேயும் போக விடாம அடக்குதான்னு ஆச்சரியமா இருந்தது யானை பாகனிடம் ஒருவர் போய் கேட்டார் யானையோட பலத்துக்கு இந்த ஒரு காலில் கட்டப்பட்ட கயிறு சாதாரணம் ஆனா ஏன் யானைக்கு அது தெரியலன்னு கேட்டாரு எப்படி தப்பிக்காமல் இருக்குதுன்னு கேட்டாரு அந்த பாகன் அது வந்து யானை ரொம்ப சின்னதாக இருக்கும்போது இதே கயிறு மூலமாக தான் ஒரு காலில் கட்டுவோம் சின்ன வயசில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதால் முடியாமல் போயிடுச்சு இப்போ பெருசாக வளர்ந்தவுடன் ஒரு நாள் கூட தனக்கு கயிறு அறுக்கிற பலம் வந்து அதுக்கு தெரியல கயிறு அறுக்க ட்ரையும் பண்ணலைன்னு சொன்னார் யானைக்கு அது தன்னால் சிறு வயதில் முடியலை அதால முடியாதுன்னு ஒரு கால் கயிறுல கட்டுப்பட்டு இருக்கு இந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் பிர்ப்ப்ப்ப் நாம முயற்சி செய்து அதை சால்வ் பண்ணிடணும் முதல் தடவை முடியலன்னா எப்பவும் முடியாதுன்னு இல்லை நெவர் அப் தான் இந்த கதையோட மாடல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த கதை போய் கேக்கலாம் அடுத்த கதை பேரு பிரெட் பட்டர் ஒரு விவசாயி அப்புறம் ஒரு பேக்கர் விவசாயி பால் தயிர் வெண்ணெய்ன்னு வியாபாரம் பண்ணிட்டு வந்தார் பேக்கர் பிரெட் கேக் ரோல்ஸ்னு பேக் பண்ணி அதை விற்று வரும் தொழில் செய்து வந்தார் பேக்கர் எப்போவுமே தான் ஒரு பவுண்ட் பட்டர் அதாவது வெண்ணெய் வாங்குவார் ஆனால் எடை பார்க்க மாட்டார் விவசாயி மீது கொண்ட நம்பிக்கையில் பட்டர் வாங்கிட்டு வருவார் பல காலங்களாக இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு இந்த பேக்கருக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஒரு பவுண்ட் பட்டர் அதாவது ஒரு பவுண்ட் வெண்ணெய் எடைய வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி சரி எடை போட்டு பார்த்தா ஒரு பவுண்டுக்கு நிறைய கம்மியாக இருந்தது அவருக்கு கோப்பம் வந்துருச்சு நேராக கோர்ட்டுக்கு போனாரு ஜட்ஜு கிட்ட கம்ப்ளைண்ட் அந்த விவசாயிவரை பல வருடங்களாக ஏமாற்றிருக்காருன்னு ஜட்ஜு விவசாயிய கூப்பிட்டு ஏன் நீங்கள் ஒரு பவுண்ட் இல்லாத வெண்ணெய பேக்கருக்கு ஒரு பவுண்டுன்னு ஏமாற்றி விட்றீங்கன்னு கேட்கிறாரு அதற்கு விவசாயி நான் சரியான எடை பார்த்து தான் ஒரு பவுண்ட் வெண்ணையை பேக்கருக்கு கொடுத்தேன் என்னிடம் ஆதாரம் உள்ளதுன்னு சொன்னார் இதை கேட்ட ஜட்ஜ் சரி போய் உங்கள் எடை கல்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார் விவசாயி எடையையும் ஒரு லோஃப் பிரெட்டையும் எடுத்துட்டு வந்தார் ஜட்ஜு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் அதற்கு விவசாயி ஐயா பல வருடங்களாக நான் பேக்கரிடம் வெண்ணெய் அதாவது பட்டர் வியாபாரம் செய்கிறேன் அதனால் நாங்கள் காசுக்காக பொருள் கொடுப்பதில்லை அவர் ஒரு பவுண்ட் பிரெட் கொடுப்பார் நான் ஒரு பவுண்ட் பட்டர் கொடுப்பேன் அதனால் ஒரு பவுண்ட் எடைக்கல்லுக்கு பதிலாக இத்தனை வருடமும் அவர் கொடுத்த ஒரு பவுண்டு பிரெட்டை தான் வைத்தேன்னு சொன்னார் என்னுடைய கணக்கு சரியாக தான் உள்ளது இத்தனை வருடங்கள் பேக்கர் தான் ஒரு பவுண்டு ப்ரெட்டுக்கு கம்மியாக என்னிடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னார் இப்போ தண்டனை பேக்கருக்கு தான் வாழ்க்கையில் என்ன நீங்கள் மற்றவருக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்ன கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த குட்டி குட்டி கதைகளை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வேறு ஒரு குட்டி குட்டி கதைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி